வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நெல்லிக்காயை வச்சு தொக்கு ரெசிபி, அதுவும் ஒரே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 7 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக வேண்டாம், ரொம்பவும் குறகுறன்னு வேண்டாம். ரெண்டுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தொக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்து எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விட்டுப்போம். நெல்லிக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டோம்னா அந்த நெல்லிக்காயோட தோர்ப்பு தன்மை வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஊறுகாப்பொடி சேர்த்துக்கணும். ஊறுகாப்பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். நம்ம ஊறுகாய்க்கெலாம் எப்படி உப்பு சேர்ப்போமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காய் தொக்கு வந்து உடனே ரெடி பண்ணணும், ஆனால் நம்மள்கிட்ட ஊறுகாப்பொடி இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம ஊறுகாப்பொடிக்கு பதிலாக மிளகாப்பொடியும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ 1 நிமிஷம் இந்த நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த நெல்லிக்காய் தொக்கை நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை வரைட்டி ரைஸாகவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. தயிர் சாதத்துக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் தொக்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப சத்துக்கள் உள்ள இந்த நெல்லிக்காயில் நீங்களும் இந்த மாதிரி தொக்கு வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.